தன்னை சந்திக்க வரும்போது பூங்கொத்துகளை தவிர்த்து கருத்தாளமிக்க புத்தகங்களை வழங்கினால் மகிழ்ச்சி அடைவேன். கழகத்தினருக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். சிவகங்கை நகராட்சியில் நிலவி வரும் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் சுகாதார சீர்கேடுகளை சரி செய்யாத விடியா திமுக அரசை கண்டித்து வருகிற 12ஆம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. அதிமுகவுக்கு 4 நாள் பெருகும் ஆதரவு. விழுப்புரத்தில் திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போக்குவரத்து கழக ஊழியர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் திட்டமிட்டபடி வரும் 9ஆம் தேதி நடத்தப்படும். அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் திட்டவட்டம். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் புதிதாக 38 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொற்று பாதிப்பால் ஒருவர் உயிரிழப்பு. தினந்தோறும் ஏற்படும் கொரோனா உயிரிழப்பை தடுக்காமல் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மெத்தனம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவரை மர்ம கும்பல் வெட்டி சாய்த்ததால் பரபரப்பு. விடிய ஆட்சியில் நாள்தோறும் அதிகரிக்கும் கொலை சம்பவங்களால் மக்கள் நிம்மதி இழந்து தவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூருணி கிராமத்தில் குடிநீருக்காக பயன்படுத்தப்படும் குளத்தில் கழிவுநீர் கலக்கப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். கனமழையால் தேங்கிய மழைநீரை கூட விடியா திமுக அரசு தற்போது வரை அப்புறப்படுத்தவில்லை என குடியிருப்பு வாசிகள் கடும் சாடல். பஞ்சாயத்து தலைவர் சார் என்ன வந்து பார்த்தாரு? 5 நாள் எந்த மக்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாரு? ஊர் தலைவர் இருக்கார் இல்லையா? நாங்க பட்டியல் கொடுங்க, அவ்வளவு வேறோம். இன்னும் பள்ளிக்கூடம் நாங்க படுத்து கிடக்கோம். எங்களுக்கு வீடு இல்லாம ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தண்ணி எடுத்து. காஞ்சிபுரத்தில் கல்லூரி மாணவி இறந்ததற்கான காரணத்தை அரசுத்துறை அதிகாரிகள் முறையாக கூறாமல் மூடி மறைப்பதாக குற்றச்சாட்டு. கொரோனா தொற்றால் மாணவி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என சந்தேகிக்கும் நிலையில் விடியாரசின் ஆட்சியாளர்கள் தங்களை ஏமாற்றும் நோக்கில் செயல்படுவதாக மக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உரிய அனுமதியின்றி எருது விழா நடத்தி அட்ராசிட்டியில் ஈடுபட்ட திமுக இளைஞரணி மாநில துணை செயலாளருக்கு மக்கள் கடும் கண்டனம். சட்டத்தை துளியும் மதிக்காமல் அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி உட்பட 27 பேர் மீது வழக்கு பதிவு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மழைக்கால பராமரிப்பு தொகையை பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக வழங்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை. சென்னையில் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வாங்கி தருவதாக கூறி அரசு முத்திரையுடன் கூடிய போலி ரசீதை காண்பித்து 500,000 மோசடி. 104 பேரிடம் சுமார் 88 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளது விசாரணையில் அம்பலம். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் மாற்றுத்திறனாளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளி போக்சோவில் கைது. பொம்மை முதலமைச்சரின் திறனற்ற நிர்வாகத்தால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் மற்றும் வட்டியில்லா கடன் வழங்க வேண்டும். 1 வாரத்திற்குள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என வணிகர்கள் விடியா திமுக அரசுக்கு எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே திட்டமிடாமல் நடைபெறும் பாலம் கட்டுமான பணி. விடிய அரசின் அலட்சியத்தால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பு. தூத்துக்குடி ஸ்பிக் நகர் எதிரே ஹோட்டலை சூறையாடி தகராறில் ஈடுபட்டவர்களை கைது செய்யக்கோரி வணிகர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தமிழகத்தில் போதை இளைஞர்களின் அட்டகாசத்தால் தொழில் செய்ய முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வணிகர்கள் வேதனை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பெண் பயணியிடம் அரசு பேருந்து ஓட்டுநர் உரிமையில் பேசி திட்டியதால் பரபரப்பு. விடிய ஆட்சியில் தொடர்ந்து பெண் பயணிகள் அவமரியாதைக்கு ஆளாக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தும் அலட்சியம் காட்டும் விடியா மாடல் அரசு. எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மீண்டும் தங்களை வெள்ளத்தில் தத்தளிக்க வைத்துவிட்டார்கள் என பொதுமக்கள் அச்சம். பொங்கல் பண்டிகைக்கான தொகுப்பில் கரும்பை போல் மஞ்சளையும் வழங்க வேண்டும். விடியா மாடல் அரசுக்கு மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தில் கார் பழுது நீக்கும் நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 25 லட்சம் மதிப்பிலான வாகனங்கள் எரிந்து சேதம். சந்தேகிக்கும்படியான நபர்கள் சுற்றித் திரிந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் விசாரணை. சிவகங்கை மானாமதுரையில் ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் படிக்கட்டு திடீரென உடைந்து விழுந்ததால் பரபரப்பு. பழைய பேருந்துகளை ஒழித்து கட்டி எப்போதுதான் புதிய பேருந்துகளை வாங்குவீர்கள் என விடிய அரசுக்கு மக்கள் கேள்வி. மிக்ஜாம் புயலின் போது பள்ளிகளுக்கு அளிக்கப்பட்ட விடுமுறை நாட்களை ஈடு செய்யும் வகையில் 4 சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும். திங்கள், செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமை அட்டவணைப்படி பள்ளிகள் செயல்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. கோவையில் அடுத்தடுத்து இருவேறு இடங்களில் பெண்களிடம் செயின்களை பறித்து மர்மநபர்கள் கைவரிசை. சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் விடியாட்சியில் வீட்டை விட்டு வெளியேறவே பெண்கள் அச்சம். வெள்ளியனூர் அருகே மாமூல் கேட்டு தனியார் கம்பெனி உரிமையாளரை வெடிகுண்டு காட்டி மிரட்டல். வெடிகுண்டு எடுக்கும்போது தவறி விழுந்து வெடித்ததில் 2 ரவுடிகள் படுகாயம். தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல். கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். காவிரி ஒழுங்காற்று குழுவின் 92வது கூட்டம் வருகிற 18ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் என அறிவிப்பு. கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி மற்றும் கேரளா மாநிலங்களுக்கு ஒழுங்காற்று குழு தலைவர் கடிதம். ராஜஸ்தானில் பயணிகள் விரைவு ரயில் திடீரென தடம் புரண்டதால் பரபரப்பு. விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என இந்திய ரயில்வே நிர்வாகம் தகவல். நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 6 பேரில் 5 பேர் உண்மை கண்டறியும் சோதனைக்கு சம்மதம். நேற்றுடன் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் மேலும் 8 நாட்கள் காவலை நீட்டித்து நீதிபதி ஹர்தீப் கபூர் உத்தரவு. சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா L1 விண்கலம் இன்று மாலை லாக் ரேஞ்ச் புள்ளியில் நிலைநிறுத்தப்படுகிறது. மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கத்தை கொண்டு ஒளிவட்ட பாதை எனப்படும் சுற்றுப்பாதையில் ஆதித்யா L1 விண்கலம் நுழைய உள்ளதாக தகவல். விண்வெளியில் சோதனை முயற்சியாக 108 வாட்ஸ் மின் உற்பத்தியை மேற்கொண்டு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் சாதனை. அண்மையில் அனுப்பப்பட்ட PSLV-C58 ராக்கெட்டின் இறுதிநிலை பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த ஆய்வு கருவிகள் மூலம் சோதனை வெற்றி. ஆஸ்திரேலியா மகளிர் அணிக்கு எதிரான T20 போட்டியில் இந்திய மகளிர் அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா 1-0 என முன்னிலை வகிக்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்படும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை வெளியீடு.
June 1 தொடங்கி 29 வரை போட்டி நடைபெறும் என சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவிப்பு. சோமாலியா கடற்கொள்ளையர்களால் 15 இந்தியர்களுடன் கடத்தப்பட்ட கப்பலை இந்திய கடற்படை கமாண்டோக்கள் மீட்டனர். கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட இந்தியாவைச் சேர்ந்த 15 கப்பல் பணியாளர்களும் 6 பிலிப்பைன்ஸ் நாட்டினரும் பத்திரமாக மீட்பு.